ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் ஹோம் குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பெங்காலி ஸ்வீட், ஆரஞ்சு கீர். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் காய்ச்ச வச்சுருக்கேன். இந்த பால் வந்து அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் காய்ச்சணும். ஸோ பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இதை அப்பப்போ கரண்டி வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக நறுக்கின முந்திரி ஒரு 10, பொடியாக நறுக்கின பாதாம் ஒரு 10 சேர்த்துக்கலாம். நல்லா சுண்ட காயட்டும். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சுங்க, பால் நமக்கு பாதியாக ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடு ஆறட்டோங்க, அப்படியே வெட்டுருங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு, பால் நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 கிளாஸ் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இன்னொரு பாதி ஆரஞ்சில் அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு கொட்டையை நீக்கிட்டு உள்ளே இருக்க பல்ப் மட்டும் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வரும். அவ்வளோ சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா கலந்து இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 1 hour ஆச்சுங்க, நம்ம பெங்காலி ஸ்வீட் ஆரஞ்சு கீர் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு, சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பாய் பாய்.